என் அன்பான சாய பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு நாம் சீரடிக்கு போகும்போது அன்னதானத்தில் எடுக்கப்பட்ட பதிவு. அன்னதானம் கூட போகும்போது ஒரு பாபா, பெரிய பாபா ஒரு ஹோட்டல் முன்னாடி இருப்பார். அவர் முன்னாடி ஒரு செல்ஃபி. இதை தாண்டி போனால் தான் ஒரு அன்னதானம் கூட இருக்கும். அந்த அன்னதான கூடத்தை பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக 5000 பேர் உட்காந்து சாப்பிட்ற பிரம்மாண்டமான கட்டடம் அது. பாருங்க, அன்னதானம் கூட முன்னாடி இந்த பாபா சமைச்சு போடுற மாதிரி அழகாக வச்சுருப்பாங்க. இதை நைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்துக்கு கீழே லைட் எரியறது உண்மையிலே எரியற மாதிரியே இருக்கும். அவ்வளோ தத்ரூபமாக இருப்பார் பாபா, கையை விட்டு பக்தர்களுக்கு சாப்பாடு போடுறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பிரசாதாலயாவின் வெளியே தோற்றம். வெளியே பார்த்தீங்கன்னா இதுதான் பாருங்கள், நான் ஃபோட்டோ எடுத்தது. வெளியே நிற்பார் பாபா, அதை சுற்றி சோலார்லேயே தான் இங்கே நிறையா செய்கிறது. சோலார் லைட்டில், சோலார் சக்தியால் தான் இங்கே நிறையா செய்கிறாங்க. சப்பாத்தி இதுதான் என்ட்ரன்ஸு. பார்த்தீங்கன்னா தெரியும், சாய் பிரசாதாலயா, சீரடி சாய் பிரசாதாலயான்னு போட்டிருப்பாங்க அன்னதான கூடம். பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்கள், சோலாரில் ஃபுல்லாகவே சோலாரில் இதை பயன்படுத்துகிறாங்க. ஆசியாவிலே மிகப்பெரிய சோலார் சிஸ்டம் இங்கே பயன்படுத்தப்படுகிறது. சப்பாத்தி முன்னாடி கையில் சுட்டுருந்தாங்க, இப்போ மிஷின் வந்துடுச்சு. கிட்டத்தட்ட அது எல்லாருக்கும் கொண்டு இருப்பாங்க சோலார் சிஸ்டம். அது மேலே இருக்குது பாருங்கள், சுற்றி சோலார் சிஸ்டம் தான். அன்னதானம் எந்த டைமில் எவ்வளோ பேருக்கு போடுறாங்க, இதுதான் ஃப்ரீ டோக்கன், ஃப்ரீ பிரசாத் மெயில்ஸ், மெயில்ஸ் கூப்பன் போட்டுருப்பாங்க. மெயில்ஸ் கூப்பன் போட்டுருக்குறாங்களே, அங்கே கூப்பன் எத்தனை பேர் சொன்னோமோ அங்கே டோக்கன் தருவாங்க. அதை வாங்கி கொண்டு தான் உள்ளே போனோம் 10 பேர். இது இப்போ புதுசாக கட்டியிருக்கிறாங்க அன்னபூரணி. சாப்பாடு போடுறதுனால இங்கே அன்னபூரணி. இது சாப்பாடு போகிறதுக்கான என்ட்ரன்ஸ், உள்ளே போகிற வழி. அது வழியே அங்கே ஆரத்தி எல்லாமே நேரடியாக பார்க்கலாங்க. லைனில் நிற்கும் போது கூட நாங்கள் போகும்போது கொஞ்சம் காலியாக இருந்தது. ஏன்னா இது புதன்கிழமை காலையில் போனோம். இது வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமைலாம் நிறைய கூட்டம் இருக்கும். இது காலையில் பாருங்கள் கொஞ்சம் காலியாக இருக்குது. நாங்கள் உட்காரத்துக்கு முன்னாடி காலியாக இருக்குது ஆக்சுவலாக, ஆனால் இப்போ பின்னாடி நான் காட்டுறேன் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்கள். இது பின்னாடி எங்களுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேலே சாப்பிட்டு இருப்பாங்க. அப்போ தான் காலையில் ஆரம்பித்தாங்க. நாங்கள் காலையிலே போனதுனால அப்பயே அவ்வளோ கூட்டம் இருக்குது. ரொம்ப சந்தோஷம், அப்பாவோட கையால் சாப்பிட்டது போல் இருக்குது. அப்பா நமக்கு அவர் வாழ்ந்த காலம் ஆரம்பித்த அன்னதானம் இப்பவும் தொடருது. பசி என்று வந்தோரை அந்த பசியிலிருந்து நீக்கி அவர்களுக்கு சுகமான வாழ்க்கையை கொடுத்த அப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. சப்பாத்தி, சாதம், பொரியல், கேசரி இப்படி சகலமும் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்ற அளவுக்கு அப்பா கொடுத்தாரு. கண்டிப்பாக சீரடிக்கு போனீங்கன்னா அன்னதானத்தை மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. எங்கள் கூட வந்தவங்க எல்லாரும் அன்னதானத்தை சாப்பிட்டாங்க. ஓம் சாய்ராம். சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.